நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீக்ரெட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர. பரிசுத்தத்தின் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். நற்கருணை ஆண்டவர், உன்னதத்தின் கடவுளவர், உன்னதத்திலே விண்ணகத்திலே எப்பொழுதும் அவரை தூயவர் தூயவர் என்று எல்லோரும் போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் என்பதுதான் அவருடைய மிகவும் அவருக்கு ஏற்ற பாடலாக, ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு பாடலாக இருக்கிறது. தூதர்களும் புனிதர்களும் மூப்பவர்களுமாக தாழ்ந்து பணிந்து அவரை தொழுகின்ற அருமையான பாடல், ஆராதிக்கும் பாடல் தூயவர் என்பதுதான். எனவே இந்த தூயவரை நோக்கி எல்லோரும் சேர்ந்து நாம் இப்பொழுது துதித்து பாடுவோம். வான்படைகளின் கடவுளா ஆண்டவனுடைய பரிசுத்தமானவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம் கண்முன் கொண்டு வந்து ஆராதிப்போம். நற்கருணை ஆண்டவராய் நம்முடைய மத்திலே இருக்கின்ற அவர் நம்மை தேடி வந்த ஆண்டவராக இருக்கிறார். நாம் அவரை விட்டு பிரிந்து போனாலும் கூட நம்மை தேடி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகி சென்றாலும் கூட அவர் நம்மை தேடி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். அவரை ஆராதிப்பது அவருக்கு எந்த ஒரு மகிமையும் ஏற்றத்தை கொடுக்காது. அவரை வணங்குவதனால் கடவுளுக்கு நான் மகிமை சேர்க்கப் போவதில்லை, மாறாக என்னுடைய வாழ்க்கை நலமடையப் போகிறது, என்னுடைய வாழ்க்கை பல கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கப் போகிறது, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிறைய போகிறது, என் வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையாய் மாறப்போகிறது.
ஆண்டவரை ஆராதிப்பதினால் அவர் என்னை கனப்படுத்துகிறார், அவர் என்னை உயர்த்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை எல்லாவிதமான தீங்குகள் பொல்லாப்பிலிருந்து விடுவிக்கிறவராகவும் இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவர் நாம் அவருக்கு விரோதமாக இருந்தாலும் கூட நம்மை தேடி வருந்து மீட்டுக்கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே அப்பேற்பட்ட ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய ஆராதனை செலுத்துவோம். ஆகவே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு நான் இன்னும் கண்டுபிடிக்கலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே என்று சொல்லி உம்மை பாட துதிக்க ஒரு நாவு போதலையே என்று சொல்லி நாம் எல்லோரும் பாடி ஆண்டுடைய இந்த ஒரு ஆராதனையிலே நாம் பங்கெடுப்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நாம் கீழே விழுந்தோம் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே, அட மனுஷ மறந்த நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை ஆராதிப்பேன் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை மீண்டும் எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நம்முடைய இயலாமை நம்முடைய பலவீனங்கள் ஆயிரம் உண்டு. நாம் நொறுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட மக்களாக கூட இருக்கலாம், என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களாக கூட இருக்கலாம், நம்மை பார்த்து மதிப்பார் யாரும் இல்லையே என்று ஏக்கம் இருக்கலாம், மற்றவர்களைப் போல எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம், இதோ கெட்டவர்கள் கூட நன்றாக இருக்கிறார்களே, நான் ஆண்டவரை தேடுகிற ஆண்டவரை நான் வழிபடுகிறேன் ஆராதிக்கிறேன், ஆனால் எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி கூட நாம் நொந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை அன்பாந்தவர்களே, அவர் நம்மை மறக்கவில்லை, அன்பு கூறுகிறார், இரக்கத்தோடு நம்மை உற்று நோக்குகிறார், உண்மையான உள்ளத்தோடு நாம் தேடுகிற பொழுது நம்மை உயர்த்துகிறவராகவும் இருக்கிறார். எனவே பொருளுணர்ந்து இந்த வரிகளை நாம் பாடுவோம். காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம, காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுததை நீ மறக்கலையே, காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுததை நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, நான் ஒடிஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே, என் கண்ணீரை துணித்து விட்டதை நான் மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே,
என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் திசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆமன் பாந்தவர்களே நாம் ஆண்டவருக்கு பல நேரங்களில் அவருடைய அன்பை புறக்கணித்த மக்களாக இருந்திருக்கிறோம் அவருடைய அன்புக்கு பாத்திரமில்லாத மக்களாக இருந்திருக்கிறோம் அவர் என்னை பார்க்க மாட்டார் அவர் என்னை கண்டுகொள்ள மாட்டார் என்று விலகி கூட நாம் வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இன்று தன் நற்செய்தி வழியாக சொல்லுகிறார் நான் உன்னை மறக்கலை நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமாக உறுதியான வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துகிறார் இனிமே அந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக கட்டியாய் பற்றிக்கொள்ள இந்த ஆராதனையை நம்மை முழுசாக ஒப்பு கொடுப்போம் முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பாந்தவர்களே இதை நற்செய்தியிலே நம்ம வந்து வாசி கேட்டோம் மறைவர்களை கூட கேட்டோம் ஆண்டவர் எதற்கு நான் எழுத்திருக்கிறேன்னு மூன்று காரியங்களை பார்த்தோம் இல்லையா அவரோடு இருக்க நற்செய்தி அறிவிக்க பேய்களை ஓட்ட அப்படின்னு சொன்னோம் ஆனால் இந்த மாக்கு நற்செய்தியில் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது அவர்களை அழைக்கிற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறார் அவர் இரவெல்லாம் ஜபித்துவிட்டு தயார் செய்கிறார் ஜபிச்சுட்டு தயார் செஞ்சுட்டு அவர் கீழே இறங்கி வர்றார் கீழே இறங்கி வந்து அங்கே வசனம் சொல்கிறது அவர் தாம் விரும்பியவர்களை அழைத்தார் யார் அவர் விரும்பினாரோ அவர்களையும் அழைத்திருக்கிறார் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சமானதாக இருந்துச்சு இன்றைய நற்செய்தியில் அவர் எப்படி அழைச்சிருக்கிறார்னா தான் விரும்பியவர்களை அவர் அழைத்திருக்கிறார் அப்போ இங்கே இந்த நேரத்தில் என்னை கூட்டி வந்திருக்கிறாரு நான் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கேன் இந்த ஆலயத்தில் இருக்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமையில் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் அவர் என்னை விரும்பி அழைத்திருக்கிறார் பல நேரங்களில் நாம் ஒரு நினச்சிக்கலாம் மாதிரி கஷ்டமாக இருக்குது இறுதி ஆண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு தேவையாக இருக்குது எனவே இறுதி ஆண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் யோசிக்கலாம் இல்லை சும்மா தான் இருக்கிறோம் ஏன் சும்மா இருக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் தோணலாம் பல விதமான தேவைகளோடு நம்ம எண்ணங்களோடு வந்திருக்கலாம் ஆனால் அன்பாந்தவர்களே அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து நம்மை அழைத்து வந்திருக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் அழைக்காமல் அவர் விருப்பப்படாமல் சித்தப்படாமல் நீங்கள் நானும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்க மாட்டோம் நம்ம விசுவசிக்கணும் என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்னை கூட்டி வந்திருக்கிறார் அதான் வசனம் சொல்வது தான் விரும்பியவர்களை அவர் அழைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த திருப்பலிக்கு இந்த ஆராதனைக்கு உங்களை தான் விரும்பியிருக்கிறார் நீங்கள் வரணும் அவர் விரும்பியிருக்கிறார் நீங்கள் வந்து பங்கெடுக்கணும்னு விரும்பி இருக்கிறார்
நீங்கள் பங்கெடுத்து பலன் பெறணும்னு விரும்புகிறார். இந்த திருப்பலினுடைய உடல் ரத்தத்தை உண்டு அவருடைய ஆராதனையில் பங்கெடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்று அவர் உங்களுக்காக விரும்புகிறார். விருப்பமாயிருக்க கடவுள் உங்கள் மீது விருப்பமாயிருக்கிறார். ஆக அன்புக்குள்ள யாரும் நம்ம யோசிக்க தேவையில்லை. எனக்கு யாரும் கிடையாது, என்னை கண்டுகொள்வது யாரும் கிடையாது, என்னை மதிப்புக்கிறது யாரும் கிடையாது, மற்றவங்களை போல் என்ன ஆசுவாதமாக இல்லை, மற்றவங்களை போல் இப்படி இல்லை அப்படி இல்லை, இல்லை உன் ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்காக. எனக்காக அந்த ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா அவர் விருப்பத்தோடு என்னை அன்பு செய்கிறவராக இருக்க விரும்புகிறார். அவர் என்ன அவ்வளோ விரும்புகிறார், அவ்வளோ என் மேலே அன்பு அவருக்கு உண்டு. அவர் அப்படிப்பட்ட விதமாய் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அன்பாந்தவர்களே, கடவுள் மாபெரும் வல்லமையில் கடவுள் என்னை விரும்புகிறார். அதிசயங்களின் கடவுள் என்னை விரும்புகிறார். அற்புதங்களை செய்ய வல்ல கடவுள் என்னை விரும்புகிறார். தண்ணீரை கூட திராட்சை ரசமாய் மாற்ற வல்ல கடவுள் என்னை விரும்புகிறார். சத்தமனை கூட உயிராக கொண்டு வர அந்த ஆற்றல் உள்ள கடவுள் என்னை விரும்புகிறார். இதோ பலவிதமான தன்னுடைய ஆற்றலால் மட்டும் இல்லை, தன்னுடைய சீடர்களை கொண்டு பலவிதமான உயிரைகளை கூட மீட்டு கொடுத்த கடவுள், பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிற கடவுள் என்னை விரும்புகிறார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக காரியம் கிடையாது. அவர் என்னை விரும்பி இங்கே அழைத்திருக்கிறார். அவர் விருப்பத்தின் பேரில் நான் இங்கே வந்திருக்கிறேன். எனவே அவர் என்னுடைய எல்லா ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவராக இருக்கிறார். எல்லா விதமான அதிசயங்கள் அற்புதங்களுமான கடவுள் என்னுடைய அன்புக்கும் உரியவராக இருக்கிறார், என்னுடைய பாசத்துக்குரியவராக இருக்கிறார், அளவு கடந்த விசுவாசத்துக்கு உரிய என் கடவுளாக இருக்க, என் நம்பிக்கைக்குரிய என் கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. அன்பாந்தவர்களே, ரோமேயர் கடிதத்தின் திருமுகம் 5:6 இப்படி சொல்லுகிறது. ரோமேயர் கடிதத்தின் திருமுகம் 5:6 மிக ரொம்ப அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். எப்பொழுது ஆண்டவன் விரும்புகிறார் பாருங்கள். நம்ம வந்து ரொம்ப டிப்டாப்பாக இருக்கிறோம், பார்க்கறது ரொம்ப க்ளீனாக நீட்டாக சென்ட்ரல் ஆஸ்ட் வந்துக்கிறோம், இல்லை நம்ம வந்து நல்ல பணக்காராக இருக்கிறோம், இல்லை கௌரவமான அந்தஸ்தில் இருக்கிறோம், பதவி பட்டத்தில் இருக்கிறோம், இல்லை அதெல்லாம் பார்த்து ஆண்டவன் நம்ம விரும்பலை. அங்கே வசனம் சொல்கிறது, முதல் காரியம் என்ன சொல்லுதுன்னா, இறைப்பற்று இல்லாமல் இருக்கிற பொழுது ஆண்டவனை விரும்புகிறார். யோசித்து பாருங்க, இறைப்பற்று இல்லை, நான் கடவுளுக்கு எனக்கு யாருன்னு தெரியாது, கடவுள் மேல் நம்பிக்கை கிடையாது எனக்கு, ஆனால் அவர் என்னை விரும்புகிறார், என் மீது அன்பு வைத்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது அன்புக்குரியவில்ல. நான் பெருசாக கடவுளை நம்புறதுனால இல்லை, நான் கடவுளை நம்ப விசுவசிக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு செய்யலை, நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அவர் என்னை நான் நல்லா இருக்கிறேன் அவர் விசுவசிக்கிறேன் என்பதற்காக இல்லை, அவர் என்னை விரும்புகிறார் என்பதற்காக நான் இந்த நிலையில் இருக்கிறேன். இந்த நிலையிலும் நீங்கள் இருங்க, அந்த நிலையில் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார், உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் விருப்பத்தின் பேரில் உன்னை வைத்திருக்கிறார், அவர் இரக்கத்தின் பேரில் உன்னை வைத்திருக்கிறார். அந்த முதல் காரியம், இறைப்பற்று இல்லாமல் இருக்கிற பொழுது அவர் நம்மை அன்பு செய்கிறார். அடுத்தது, வலுவற்று இருக்கும் பொழுது, பலவீனர்களாக இருக்கிற பொழுது, பலவீனம் நிறைய பலவீனம் உண்டு, பலவீனத்தில் நிறைய தவறு செஞ்சு விடுகிறோம், ஆண்டவருக்கு எதிராக கூட பல நேரங்களில் நம்ம போகிறோம், வலுவற்ற நிலை, பலவீனமான சூழ்நிலை. ஆண்டவர் சொல்கிறாரு, பவுலுக்கு சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலத்தை விளங்க செய்வேன், வல்லமை விளங்க செய்வேன். ஏன்னா பலவீனமான அந்த ஒரு மனுஷங்களை ஆண்டவர் விரும்பி அவர் அவருடன் இருக்கிறார், கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். பலவீனங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நாம் வலுவற்ற நிலையில் இருக்கிற பொழுது கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுக்க நம்மை தேடி வந்தார். அடுத்தது பாருங்கள், அதே வசனம் ரோமேயர் கடிதம் 5:8 சொல்கிறது, நாம் இறைப்பற்று இல்லை, வலுவற்றவர்களாக இருக்கிறோம். அடுத்தது 8 சொல்கிறது, நாம் பாவிகளாக இருக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கிறோம். நாம் பாவிகளாக இருந்தபோதே ஆண்டவர் நம்மை விரும்புகிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். பாருங்கள், அப்போ நான் நல்லமே என்பதற்காகலாம் ஆண்டவன் வாழ வைக்கல. நம்ம நினச்சக்கூடாது, ஓ நம்ம இருக்கிறவங்களே நம்ம தான், அந்த பக்கத்து இருக்காரும் நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த ஊர்லேயே நம்ம தான் நல்லவங்க, அதுக்காக தான் வாழ வச்சுக்கிறாரு நம்மளை, இதுக்காக தான் இன்னும் அப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க,
என்ன என்ன குறைஞ்சி போச்சு எனக்கு, நான் நல்லா தாங்கிறேன், கடவுள் நல்லா தான் வச்சுருக்கிறாரு. யாரும் சொல்லுவாங்க, என் பிரதர் இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, சிஸ்டர் இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, பார்த்துங்க இதெல்லாம் நல்லதில்லை, இப்படிலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் நல்லதில்லை. என்ன நான் நல்லா தான் இருக்கிறேன், உனக்கு தான் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ முதல்ல பார்த்துக்கோ, நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று நம்ம பலர்னாலும் சொல்லிக்கொள்ளுவோம். இல்லை ஒரு ஆர்குமெண்ட்டுக்காவது பேசுவோம், நம்ம வாதத்துக்காக பேசுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் சொல்கிறது, நான் பாவிகளாக இருந்தபோதே அவர் என்னை விரும்புகிறார், அன்பு செய்கிறார் அதற்காக. ஆகவே நம்ம பெரிய நல்லவங்க, பிரசுத்தமானவங்க, நம்மளை சயின்ஸ்லாம் கிடையாது யாரும், அதுக்காகலாம் ஆண்டவர் நம்ம விரும்புவதே கிடையாது. நம் பாவிகளாக இருந்தபோதே அவர் தம் உயிரை கொடுத்தார். அடுத்தது அதே வசனம் 10வது வசனம், ரோமே கழுத்து திருமுகம் 5:10 சொல்கிறது, நம்ம இறைப்பற்று இல்லாமல் இருந்தோம் பரவாயில்லை, ஒழுவற்றவர்களாக இருந்தோம் பரவாயில்லை, பாவிகளாக இருந்தோம் பரவாயில்லை. அடுத்து முக்கியமான வசனம் சொல்கிறது, பகைவர்களாக இருந்தோம். ஆண்டவருக்கே பகைவர், ஆண்டவருக்கு பகைவன் யார், யார் இப்போ மறைவரில் சொன்னேன், ஆண்டவருக்கு பகைவன் யார், சாத்தான் தான், பேய் தான், அழகை தான். நாம் யாராக இருந்தோம், பாவிகளாக இருந்தது பத்தலை, பகைவர்களாக இருந்தேன். இயேசுக்கு நான் பகைவன் பகையாய் மாறிப்போனேன், என் ஆண்டவரை நான் வேண்டுமனே வெறுத்து ஒதுக்கி அவர்கள் நான் பகைத்து கொண்டேன், அவர் அன்பை புறக்கணித்தேன், அவர் அன்பை வேண்டாமனு தூக்கிட்டு, என்ன பெரிய விஷயம், என்ன பெரிய கடவுள் என்ன செஞ்சிருவார் எனக்கு என்று இருமாந்து பல நேரங்களில் இருந்திருக்கிறேன். கடவுளுக்கு நான் பகைவர்களாய் மாறி போயிருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என் மீது விருப்பம் கொள்ளுகிறார், என்னை அவர் நேசிக்கிறார், என் அன்பு செய்கிறார், என்னவே வாழ வைத்து கொண்டிருக்கிறார், என்னவே வாழ வைத்து கொண்டிருக்கிறார். வேற ஒன்றுமே கிடையாது அன்புக்குரியவர்களே, இறைப்பற்று இல்லாமல் இருந்த நிலையிலும், வலுவற்றவர்களாக இருக்கிற பொழுதும், பாவிகளாக இருக்கிற பொழுதும், ஏன் அவருக்கு பகைவர்களாக இருக்கிற பொழுது கூட அவர் எனக்காய் உயிரை கொடுத்தார். அந்த அளவுக்கு அன்பு செய்கிற ஆண்டவர் இன்று நம்முடைய மக்கள் பிரசன்னமாக இருக்கிறார். அப்போ எவ்வளோ அவர் அன்பு பாருங்கள், எவ்வளோ என்னை விரும்புகிறார் பாருங்கள். இனிமேல் தான் வசனம் சொல்கிறது, மார்க் நச்சதி இந்த நச்சதியில் அவர் விரும்பியவர்களை அழைத்தார், விரும்பியவர்களை அழைத்தார். எனவே தான் அங்கே வந்து பாவியான மத்தவி கடை இருந்துச்சு, சக்கவி கடை இருந்துச்சு, இல்லை பல விதமாக ஒன்றுமையெல்லாம் படிப்பறிவு இல்லாத அந்த மீனவர்களுக்கு கடை இருந்துச்சு, அவருடைய குழு அவரோடு இருக்குப்பதற்கு எல்லாருக்குமே அவரிடம் கொடுத்தார், எல்லாருமே நேசித்தார். உங்களையும் என்னையும் கூட நேசிக்கிறார், உங்களையும் என்னையும் கூட அவர் நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் மீது அவர் விருப்பத்தோடு இருக்கிறார், நம்மோடு அவர் பாசத்தோடு இருக்கிறார். ஆகவே அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த பாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏன்னா ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால் மட்டுமே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய நன்மைத்தனத்தினால் மட்டுமே என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், அவரை விரும்பி என்னை நேசிப்பதால் மட்டுமே நான் என் குடும்பம் உயிரோடு இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன், இந்த நிலையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இல்லைன்னு சொன்னால் என்னை எப்படி ஆகிருக்கும் தெரியாது. எனவே அவருடைய இரக்கத்தை நாம் போற்றி அன்பார்ந்தவர்களே, எசாயா புத்தகம் 62:3-4 வசனங்கள் என்ன அதிகமாக நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். நம்மளாம் ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவர் எவ்வளவு தூரம் என்னை அன்பு செய்கிறதுனால எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கணும். எப்பொழுதுமே தொங்கு போட்ட மூஞ்சி போல் எப்போதுமே சுற்றி இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே நாம் வந்து அப்படியே சோகமாக இருக்கிற மக்களாக இருக்கக்கூடாது, ஆண்டருக்கு பிடிக்காது. கிறிஸ்தவம் வந்து சோகமாக இருக்கக்கூடாது, சோகமாக இருந்தால் ஆண்டருக்கு பிடிக்காது, கவலையாக இருந்தால் ஆண்டருக்கு பிடிக்காது, உற்சாகமாக இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் உற்சாகத்தோடு நம்ம செயல்பட கற்றுக்கணும். எனவே எசேயா புத்தகம் 62:3-4 வாசிக்கிறோம், ஆண்டோர் கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்கள், பாவிகளாக இருக்கிறோம், வலுவற்றவர்களாக இருக்கிறோம், இறைப்பற்றி இல்லாமல் இருக்கிறோம், பகைவர்களாக கூட இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அவரை தேடி வந்தபோது, அவனை விசுவாசிக்கிற பொழுது, அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது நீ எப்படி இருப்பாய் என்று சொல்கிறார். நீ அவருடைய கையில் அழகிய மணிமுடியாய் திகழ்வாய். பிரேஸ்லெட் அவர் தான், யோசித்து பாருங்கள், என் ஆண்டவருக்கு பிரேஸ்லெட்டு நான் தான், எவ்வளோ அருமையான காரியம். என் ஆண்டவருக்கு பொன் நகையெல்லாம் இல்லை, நான் தான் பிரேஸ்லெட்டு, அவருடைய கையில் இருக்கிற பிரேஸ்லெட் நான் தான். நம்ம தேடி அலைஞ்சிதி என்ன பொண்ணோ நகையானோ டைமண்டோ நானும் அடுப்பீங்க, நீங்களாம் பார்த்து காசுலேயே அடுப்பீங்க. ஆனால் எசையா சொல்கிறாரு, உன் ஆண்டவருக்கு உன் அவருடைய கைப்பட்ட எது, கையில் அணிந்திருக்கிற மணிமுடி எது, பிரேஸ்லெட் எது, நீ தான் மகனே மகளே, உன்னை தான் அவர் அணிந்திருக்கிறார். அவ்வளோ பெருமை அவருக்கு.
நீ நேசிக்கிற பொழுது, நீ அன்பு செய்கிற பொழுது அவ்வளோ பெருமையாக உன்னை அவர் ஏற்றுக்கொள்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கைகளே அழகிய மணிமுடியாய் சூடிக்கொள்கிறார், உன்னை அணிந்து கொள்கிறார். அடுத்ததாங்க பாருங்க, அவருடைய கரத்தில் அரச மகுடமாய் இருப்பாய். அவருடைய கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற அரச மகுடம், மணிமுடியாக அரச மகுடமாய் நீ இருக்கிறாய் என்று சொல்கிறார். எவ்வளோ உயர்வானவர் பாருங்க. ஒரு அரசன்னா தலை தான் அவனுக்கு பெருசு, அதற்கு மேலே அமர்வது தான் மணிமுடி, அரச மகுடம். அந்த மகுடமாய் ஆண்டவனை உயர்த்தி வைப்போம். உன் பகைவர் மீது அவர் உன்னை நிமிர செய்வார், உன் பகைவர்களை மிதித்து நடக்க செய்வார். அதான் திருப்பாடல் 93 வாசிக்கிறோம், விரியன் பாம்பின் மீது நடலாம், கட்டு விரியன் பாம்பின் மீது நடலாம், எதுவும் அணுகாது. உன் பகைவர்களுக்கு நேர்வதை நீ கண்ணால் காண்பீர் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே உனக்கு எதுவுமே நடக்காது, அவர் பார்த்து கொள்வார், அவர் தாங்கிக் கொள்கிறார். ஏன்னா நீ அவருடைய தலையிலே அழகிய மணிமுடியாய் அரச மகுடமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை அப்படியாக அன்பு செய்கிறார், அப்படியாக என்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே அவர் சொல்கிறார், நீ இனி கைவிடப்பட்டவள் என்று பெயர்பட மாட்டாள், பாழ்பட்டது என்று சொல்ல மாட்டாங்க, உன்னை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அவங்க அன்பு கருவில் மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், என்ன பெயர் வைக்கிறாரு? எப்சிபா என்று பெயர் வைக்கிறாரு, வெயுலா என்று பெயர் வைக்கிறார். என்ன அர்த்தம்? நான் விரும்புகிறேன். எப்சிபானா நான் விரும்புகிறேன், நான் உன்னை விரும்ப ரொம்ப விரும்புகிறேன் அர்த்தம். வெயுலானா நான் உன்னை மணந்து கொண்டேன் அன்றது. ஆண்டவர் அந்த அளவுக்கு என்னை அன்பு செய்து விரும்பி கொண்டிருக்கிறார். ஆக அன்பு கருவில் எப்பேற்பட்ட கடவுள், எப்பேற்பட்ட ஆண்டவர். அவருக்கு நம்ம கொஞ்சமாவது அன்பு செய்ய வேண்டாமா? அவர் கொஞ்சமாவது விசுவாசிக்க வேண்டாமா? இன்னும் கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டியாக பற்றி கொள்ள வேண்டாமா? இந்த அளவுக்கு என்னை தேடி வருகிற ஆண்டவர், என்னை நேசிக்கிற விரும்புகிற ஆண்டவர், நான் அவரை விரும்புகிறேன்னு தெரிஞ்சால் இவ்வளோ தூரம் என்னை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஆண்டவர் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியின் கடவுள். அந்த மகிழ்ச்சி எனக்கு கொடுப்பார் இல்லையா? எனது நிற்போம். எனது எல்லோரும் நான் ஆண்டவருக்கு ஒரு ப்ராமிஸ் போடுவோம், ஒரு வாக்குறுதி கொடுப்போம். ஆண்டவரே, நான் கூட உன்னை அன்பு செய்கிறேன், நான் கூட அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, இனிமேல் நான் அன்பு செய்ய போகிறேன், முழுசாக நான் அன்பு செய்ய போகிறேன், அன்பு கூறுவேன், இன்னும் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலே நம்ம வந்து உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நம்ம இந்த ஒரு வாக்குறுதி கொடுப்போம். எல்லாருமே கைகளை தட்டி ஆண்டவருக்கு உற்சாகத்தோடு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் லசல அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரவர் உதவி செய்கிற ஆண்டவர். எனவே அவரை நாம் அன்பு கூறுவோம், அவரை போற்றி ஆராதிப்போம். இதுவரையில் உதவி நீரே எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 வேண்டுமா எல்லாரும்? ஆராதனை 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 இல்ரோய் இல்ரோய் என்னை காண்கிற கடவுளாக இருக்கிறார், என்னை கண்டு
என்னை பார்வை என் மீது இருந்து கொண்டே இருக்கிறார். என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். என் தேவைகளை உற்று நோக்கி கொண்டு இருக்கிற என் கடவுளாக இருக்கிறார். எனவே அவர் ஆராதனைக்குரிய கடவுள், எனவே அன்புக்குரிய கடவுள். அவர் உற்சாகத்தோடு நாம் எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே என்று சொல்லி பாடி நாம் நம் அன்பை சொல்வோம். எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அவர் சுகம் கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். யெகோவாப்பா சுகம் தரும் கடவுள். நான் விரும்புகிறேன் குணமாக சுகம் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர். நீ விரும்புகிறாயா? நீ விரும்புகிறாயா? இதோ நான் விரும்புகிறேன் மகனே மகளே சுகம் பெற்றுக்கொள். அற்புதமாய் அதிசயமாய் உன்னை தேற்றுவதற்கு உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். மற்றவர்கள் தொடாமல் நிராகரிச்சிருக்கலாம். உன்னுடைய வியாதியை இனிமே உன்னை கண்டுகொள்ள முடியாது. இந்த வியாதி இனிமேல் ஒன்றை செய்ய முடியாது என்று மருத்துவர் கூட இனிமே உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டு இருக்கலாம். ஆனால் அதை கூட தொட்டு ஆசீர்வதிக்கிற கடவுள். இந்த உலகத்தால் மருத்துவர்களாய் கைவிடப்பட்டவர்களை கூட தொட்டு ஆசீர்வதிக்கிறவர். உன் ரணம் காயம் எதுவாக இருந்தாலும் சரி, நாச்சம் அடிக்கிற சீழ் விழுந்ததாக இருந்தாலும் சரி, அதை குணப்படுத்த வல்லவர் ஆண்டவராக இருக்கிறார். அவர் தொட்டு ஆசையோடு உன்னை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன்னை அரவணைத்துக் கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற சுகம் தரும் கடவுளாக யெகோவா அப்பாவாக இருக்கிறார். எனவே யெகோவா அப்பா சுகம் தரும் கடவுள் என்று சொல்லி நாம் அவரை அன்பு செய்வோம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோ வரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஜெபிப்போம். அன்பு கூறுவேன் ஆண்டவரே, உன்னை ஆராதிப்பேன் நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னோடு கூட இருக்கும்படியாக எழுந்திருக்கு நிற்கிறேன் நீ ஆண்டவரே. நன்றியோடு போற்றி ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ நம்முடைய பிரசன்னத்தில் இருந்து உன்னை ஆராதிப்பதற்கு பலம் போதாதவனாய் இருக்கிறேன், தகுதியற்றவனாய் இருக்கிறேன், வலுவற்றவனாய் இருக்கிறேன், இறைப்பற்றில்லாத மனிதனாக கூட இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ அந்த இழிந்த நிலையோடு பாவியாகி நான் என்று மண்டியிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே.
நான் உன்னை நேசிப்பது உமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று உணர்கிறேன். நான் விசுவசிப்பது இவ்வளவு மகிழ்ச்சியான காரியமாக உமக்கு இருக்கிறது நான் என்று விசுவசிக்கிறேன். ஆண்டவர், என் பலவீனத்திலும் என் பாவத்திலும் என்னுடைய இறை பற்றில்லாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே நம்மை நேசிக்க விரும்புகிறேன், உன்னை அன்பு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை என்னை பலவீனத்தால் நான் விழுந்து விழுந்து போனாலும் கூட மீண்டுமா எழுந்து எழுந்து உன்னை நோக்கி வரவும் உன்னை அன்பு செய்யவும் இந்த நேரத்தில் நான் முடிவெடுக்கிறேன். ஆண்டவரே, பல நேரங்களிலே தொடர்ச்சியாய் உன்னை கெட்டியாய் பற்றிக்கொள்வதற்கு என்னால் இயலாமல் போகிறது ஆண்டவரே. ஆயினும் கூட இந்த நேரத்தில் நான் மீண்டுமாய் வாக்குறுதி கொடுக்கிறேன், ஒரு உள்ள உறுதியை கேட்டு மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நம்மை நேசிப்பதற்கு முழு உள்ளத்தோடு நேசிப்பதற்கு முழு ஆற்றலோடு நேசிப்பதற்கு அன்பு செய்வதற்கு எனக்கு போதுமான பலத்தை தாங்க இயேசுவே. இதோ என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதிங்க இயேசுவே. என் உடல் முழுதுமாக இருக்கிற எல்லா தீமைகளும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. என்னுடைய உடலிலே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற தீய காரியங்கள் பலவீனங்கள் அகற்றி போகட்டும் ஆண்டவரே. இதோ என்னை பலவிதமான சிந்தனைக்குள்ளாக தீய சிந்தனைக்குள்ளாக கட்டி போட்டு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உடைபடட்டும் ஆண்டவரே. எப்பொழுதுமே கெட்டதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற யோசித்து கொண்டிருக்கிற கலங்கி தவித்து கொண்டிருக்கிற என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும் இயேசுவேன். என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தாங்க இயேசுவேன். நானும் கூட மற்றவர்களை போல உற்சாகத்தோடு வாழும்படியான வாழ்க்கை கொடுங்க இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் உம்மை பற்றிக்கொள்வதற்காக விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மை நான் நம்புவது விசுவாசிப்பதற்காக வாஞ்சியோடு மண்டியிட்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. உடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தூய்யாவின் வல்லமையால் நிரப்பி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ அளவு கடந்த உடைய இரக்கத்தினால் உடைய இதயத்திலிருந்து ஊற்றாய் பொங்கி வழிகிற இரக்கத்தினால் அந்த இறக்கத்தின் ஊற்றாக இருக்கிற தண்ணீரினால் இரத்தத்தினால் ஆண்டவரே என்னை முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக, என் குடும்பத்தை முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் என் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. இதோ எந்த ஒரு நோக்கத்திற்காய் வந்திருக்கிறேனோ, எந்த ஒரு ஜபத்திற்காய் வந்திருக்கிறேனோ, எந்த ஒரு தேவைக்காய் என்று வந்திருக்கிறேனோ, அதை நீ அறிந்தவராக இருக்கிறீர், காண்கிறவராக இருக்கிறீரே. நீ என்னை கண்டு என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீரே. இதோ என் உள்ளத்தை திறந்து வைக்கிறேன் ஆண்டவரே. என் தேவையை பூர்த்தி செய்யும் ஆண்டவரே, என் தேவையை சந்தித்து இதோ என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாருக்காய் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேனோ அந்த மகனுக்காய் மகளுக்காய் இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஆண்டவரே என்று ஆசீர்வம் உண்டாகட்டும் ஆண்டவர். அவர்களுக்கு நலன் உண்டாகட்டும், நன்மை பிறக்கட்டும் ஆண்டவரே. இதோ நான் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுபடியாக நீ வழிநடத்தும் நிமிர்த்தி ஒளிவீச செய்ய மாண்டவரே. இதோ என்னை பிரகாசிக்க செய்ய மாண்டவரே. நான் தலை நிமிர்ந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேனாக. என்னுடைய சொல்லால், என்னுடைய செயலால், என்னுடைய சிந்தனையால், என்னுடைய உடல் நடத்தைகளால் நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவரே நீ பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற மாண்டவரே. இனிமேல் நான் பிறர் வாழ்க்கையிலே சாபங்களை அல்ல, பாவங்களை அல்ல, கெட்டவைகளை அல்ல, தீமைகளை அல்ல, இனி ஆசீர்வாதங்களை விதைக்கிற மகனாய் மகளாய் மாற என்னை வலுப்படுத்தும் ஆண்டவர். நன்மைகளை செய்வதற்கிற கரங்களால் என்னை மாற்றும், சிந்தனை சொல் செயலால் என்னை மாற்றும் இயேசுவே. இந்த நேரத்தில் முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உம்முடைய மகனாய் மகளாய் உருமாற்றும் இயேசு. உம்முடைய அன்புக்கு பாத்திரமாய், உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான மகனாய் மகளாய் நான் மாறுபடியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் முழுமையோடு முழுமையான உள்ளத்தோடு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்று என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அன்பாந்தவர்கள் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், உற்று பார்க்கிற கடவுளாக இருக்கிறார், என் உள்ளத்தை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். எனவே நம்முடைய அனைத்து தேவைகளையும் உள்ளார்ந்த இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் இது இந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். அனைவரும் அங்கு மண்டியிட்டு மாண்புகீதம் பாடி அவனுடைய ஆசிரியை முழுமையாய் பெற்றுக்கொள்வோம்.
அன்புயரு வருட் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைமை அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூயாவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக மன்றாடுவோமாக இறைவாய்ந்தவைய பொக்கரியர்கள் அடையாளத்திலே உம்முடைய பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று மதத்தினுடைய இரத்தவரையும் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் மத மீட்பின் பயனிடம் விடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் பொறிமீராக தந்தையாக இருநோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக சிந்தனை சொல் அனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன்
சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உந்தன் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக